நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். அதாவது லாஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 7, த கிரேட்டஸ்ட் பாசிட்டிவிட்டி இன்டிஜர் விச் டிவைட் n இன்டு n பிளஸ் 1 இன்டு n பிளஸ் 2 n பிளஸ் 3 ஃபார் n பிலாங் டு n. இந்த n பிலாங் டு nங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா nனா இப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் 1, 2, 3 எத்தக்கா அப்படின்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல என்னுக்கு நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும், 1 + 1, அடுத்தது அப்படியே டைரெக்டாக பண்ணேன் 1, இதுக்கு 1 போட்டேன் என்ன 2, தென் 3, தென் 4. அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் 4 × 3 = 12, 12 × 2 = 24. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன, 24. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். இந்த n பிலாங்ஸ் டு n அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். If n is a positive integer, then the number of terms in the expansion of this, you know binomial expansion உடைய number of terms வந்து இங்கே என்ன இருக்கோ அதை விட 1 வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன இருக்கணும், n பிளஸ் 1. ஸோ இந்த பவர் பார்க்கணும், அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ பை ஃபார்முலா இட் இஸ் n பிளஸ் 1. ஃபார் ஆல் n கிரேட்டர் தேன் 0, எல்லாமே என்னது பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் சம் வந்து 2n ஃபார்முலா. பட் இங்கே ஆன்சர் நம்ம 2n - 1, பிகாஸ் இந்த இடத்துல என்சி 0 விட்டு போயிருக்கு, ஒரு டேர்ம் விட்டு போயிருக்கு. என்சி 0 இஸ் 1. அப்போ அந்த 1 வந்து இந்த இடத்துல -1 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. என்சி 0 பிகின் ஆயிருந்தா இட் இஸ் த ஜஸ்ட் 2n. பட் இங்கே என்சி 0 விட்டு போனதுனால அந்த இடத்துல நம்ம -1 வந்து போட்டுக்கிறோம். என்சி 0 இஸ் 1. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து த டேர்ம் கண்டெய்னிங் எக்ஸ் கியூப் இந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் x - 2y ஹோல் பவர் 7 இஸ். அப்போ எக்ஸ் கியூப் இருக்கிற டேர்ம் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே முதல்ல எக்ஸ் கியூ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன இருக்கும், இங்கே 7 அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஃபார்முலா வந்து n பிளஸ் 1. அப்போ இந்த இடத்துல 7 + 1, இந்த இடத்துல 8 இல்லையா. அப்போ தேர் ஆர் 2 மிடில் டேர்ம்ஸ் தான். கொஸ்டின் கரெக்டாக எழுதிக்கோங்க. இங்கே கொஸ்டினில் வந்து எத்தனாவது டேர்ம் அப்படின்னு தான் கேட்டுருக்கு. இந்த டேர்ம் கண்டெய்னிங் எக்ஸ் கியூப் இந்த எக்ஸ்பான்ஷன் எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆன்சர் வந்து 5th டேர்ம் அப்படின்ட்டுருக்கு. வி நோ த ஃபார்முலா tr+1 = tn = என்ன ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும், r+1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். இங்கே என்சிஎஸ் தென் என்சிஆர் என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர் வி நோ த அப்போ ஜென்ரல் ஜென்ரல் டேர்ம் இது நமக்கு என்னது ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த பைனோமியல் எக்ஸ்பான்ஷன். அப்போ இந்த இடத்துல நமக்கு என் 7 இருக்கா, ஸோ தட் இந்த இடத்துல 7c இது வந்து என் ஆர் வந்து நமக்கு பார்க்கலாம். தென் எக்ஸுங்கிற இடத்துல எஸ்ஏ தான். தென் 7 - r ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு, -2y ஹோல் பவர் இந்த இடத்துல ஆர்ங்கிற இடத்துல என்ன இருக்கு, ஆர்க்கு வந்து ஆர்னு எழுதுறோம். ஸோ 7cr இந்த இடத்துல -2 நமக்கு என்ன வேணும், x³ பண்ணணும் இல்லையா. அப்போ இங்கே x³ பண்ணால் இது வந்து நமக்கு 4னு பண்ணணும். 4 வர்றதுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், ஜஸ்ட் எ மொமெண்ட். கரெக்டு தான், ஜஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இந்த வந்து இதை நம்ம இந்த எக்ஸ் கியூபுக்கு ஈக்குவல் பண்ணால் போதும். ஏன்னா கொஸ்டினில் வந்து எக்ஸ் பவர் 7 - r வந்து எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ வித் இம்ப்ளைஸ் 7 - r = 3, தேர்ஃபோர் r = 4. அப்போ இந்த இடத்துல ஆர்க்கு வந்து நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம், 4 சப்ஸ்டிட் பண்ணால் 4 + 1 = 5. ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய டேர்ம் வந்து 5th டேர்ம். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 5th டேர்ம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இங்கே ஜென்ரல் டேர்மோட இதை எழுதிட்டு இதை பற்றியெல்லாம் உரி பண்ண வேண்டாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த சப்போஸ் இங்கே எக்ஸ் இருக்குதுன்னு வையே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இது கூட நம்ம கொண்டு வரணும்.
So that you don't worry. இதை மட்டும் எடுத்துட்டு இந்த x³ ஈக்குவல் பண்ணி r வேல்யூ கண்டுபிடிச்சு சப்மிட் பண்றேன். Then the middle term of this is. இங்க 10 இருக்கா? அப்ப நம்ம இப்பதான் சொன்னேன் n plus 1. Number of terms வந்து n plus 1 formed அப்படி. அப்ப இங்க 10 plus 1 அப்படிங்கிறப்ப 11 terms. There are 11 terms. There are 11 terms. எப்பவுமே number of terms கண்டுபிடிக்கணும்னா 10ங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அல்ல, அது கூட என்ன பண்ணிக்கணும், ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். ஃபார்முலாப்படி 1 ஆட் பண்ணிக்கினா கிடைக்கக்கூடிய நம்பரு ஈவனா ஆடா அப்படின்னு சொல்லிப்பாரு. ஆட் அப்படின்னா ஃபார்முலா என்ன, டி என் பை டூ பிளஸ் 1, பிளஸ் 1 தான் தள்ளி எழுதிச்சு, ஈக்குவல் டு டி என் எவ்வளவு, இந்த இடத்துல என் வந்து 11 எழுதக்கூடாது, இந்த இடத்துல என் வந்து 10 தான். ஸோ 10 பை டூ பிளஸ் 1 ஈக்குவல் டு 10/2 5, 5 பிளஸ் 1 6. அப்போ வி வாண்ட் டு ஃபைன் டி 6 கண்டுபிடிக்கும். டி 6 எப்படி பிரிப்பு, டி 5 பிளஸ் 1 பிகாஸ் இங்கே தான் சொல்லியிருக்கு ஆர் பிளஸ் 1 நம்ம பிரிக்கணும். அப்போ இந்த இடத்துல ஆர்ங்கிறது என்ன, 5. அப்போ ஃபார்முலா வந்து என்சி ஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் தென் ஏ பவர் ஆர், என் எவ்வளவு 10. ஸோ 10c எக்ஸுங்கிற இடத்துல மேலே இருக்கு, எக்ஸே தான், எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர்னா என் மைனஸ் ஆர் தென் ஏ என்ன, ஏ வந்து 1/x பவர் ஆர், ஆரோட வேல்யூ என்ன 5, இந்த இடத்துல வந்து 5 போட்டுக்க. இது நியூமரேட்டர் போகிறப்ப என்ன ஆகும், மைனஸ் 5 ஆகிடுமா, அப்போ அந்த மைனஸ் 5 இதுவும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் பவர் 10 மைனஸ் 5, இது நியூமரேட்டர் வர்றப்போ ஒரு மைனஸ் 5 அப்படிங்கிறதுல என்ன ஆயிடும், 0 ஆயிடும். எக்ஸ் பவர் 0 1 அதை விட்டுடலாம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம் வந்து 10c5 சொல்றதுல, ஏன்னா இதெல்லாம் அப்படியே 1 மாறிடும். ஸோ மிச்சம் இருக்கிறது என்ன, 10c5 மட்டும் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 10c5. அண்ட் 2 மோர் க்வெஸ்சன் வி டூ நவ். ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சனோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். த கான்ஸ்டன்ட் டேர்ம் இன் தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் திஸ் இஸ். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிங்கிறப்போ எக்ஸ்ட்ராமே நமக்கு இருக்கக்கூடாது. இதுக்குள்ளே ஆன்சர் என்ன, இங்கே வந்து 160 இருக்கா, கரெக்டு தான். இங்கே த கான்ஸ்டன்ட் டேர்ம் இன் திஸ் அப்படிங்கிறப்போ இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 6 + 1. இப்போ தான் ஏற்கனவே சொன்னால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னாவே ஃபார்முலா வந்து n ப்ளஸ் 1. அப்போ இங்கே மொத்தம் தேர் ஆர் 7 டேர்ம்ஸ். எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு, 7 டேர்ம்ஸ் வந்து இருக்கு. அப்போ 7ங்கிறது என்ன நம்பரு, ஆட் நம்பர் இல்லையா. அப்போ ஆட் அப்படிங்கிறப்போ டி 7, 7 எப்படி பிரிக்கலாம், 6 + 1 அப்படின்னு கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட நம்பரை இதை ஸ்பிட் பண்ணணும். ஈக்குவல் டு ஃபார்முலா எல்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் தென் ஏ பவர் ஆர், என் வந்து 6, இதுதான் என், திஸ் இஸ் என். ஸோ என் 6 சி ஆர் என்ன, இங்கே என்ன இந்த 6 தான் இருக்கியா, ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், 66 வராது, 3 வருது. பாரு இல்லையா, ஆடுன்னு எழுதணும் இல்லையா, ஆடு அப்படின்னா நம்ம வந்து ஃபார்முலா எழுதணும்ல, இதெல்லாம் எழுதிட்டு அப்படியே டைரக்டா எழுதி நான் போயிட்டேன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆடு அப்படின்னா ஃபார்முலா என்ன, என் பை டூ பிளஸ் 1 இல்லையா. டி இந்த சாப்டர்ல கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், ஐ ஃபீல்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். இது வந்து நமக்கு டி என் பை டூ பிளஸ் 1 ஈவன் அப்படின்னா ஃபார்முலா n plus, there are 2 middle terms, t n plus 1 by 2, then t n plus 3 by 2, அப்படின்னு வரும். வீடியோ டைம் அதிகமாது, இதுக்கு வந்து n எவ்வளவு, 6/2 இல்லையா. ஸோ 6/2 பிளஸ் 1 அப்படிங்கிறப்போ 3 பிளஸ் 1 4, ஸோ t 4 அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம், 3 + 1 பிரிச்சு எழுதிக்குவோம். அப்புறம் nc ஆஃப் தென் x பவர் n மைனஸ் ஆஃப் ஏ பவர் ஆர் ஃபார்முலா, என்ன பண்ணுறது 6,
சோ 6c r வரை என்ன போடுறோம் 3 அப்படினு போடுறோம் அடுத்து x க்கு வந்து xa தான் n r அப்ப இது இது மைனஸ் பண்றப்ப என்ன வரும் 3 வரும் a a வந்து 2/s ஹோல் பவர் r is what r is 3 இது மேல வரப்ப ஒரு மைனஸ் வருமா டினாமினேட்டர் இருக்கிற x மேல வரப்ப ஒரு மைனஸ் ஆயிடும் அப்ப x ல இந்த இடத்துல என்ன ஆயிடும் 6c3 இது மைனஸ் ஆ இருப்ப இந்த டேர்மே அப்படியே என்ன ஆயிரும் 1 அப்படின்னு ஆயிரும் அப்ப மீதி இருக்கிறது 6 3 6 இதோட இது நான் அப்படியே இங்க கீழே போடுறேன் 6c3 இது x பவர் 0 அதுக்கப்புறம் இது 2 cube இஸ் அபவுட் 8 அப்ப 6 3 3 எப்படி இருந்தா 6 × 5 × 4 பை 3 × 2 × 1 இங்க இன்ட்டு 8 அப்ப இது இது கேன்சல் பண்ணிக்க இங்க 2 இது இது கேன்சல் பண்ணுங்க 2 2 5 10 தென் இது மல்டிப்ளை பண்ணினா யூ கெட் தி ஆன்சர் 160 இந்த ஆன்சர் வந்து வரும் அடுத்து தி லாஸ்ட் டேர்ம் இன் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் திஸ் இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து ஜஸ்ட் √2 பவர் 8 அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணப்ப லாஸ்ட் வரக்கூடியது இதுதான் இதோட ஆன்சர் என்ன 2 பவர் 4 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 60 அடுத்த கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ